துரி துரி தும்மக்க துரி, மாமே அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டாலே. தாளாட்டெல்லாம் பாடி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் யோசித்தாலும் எதுவும் வரமாட்டேங்குது, பாடுறதுக்கும் வரமாட்டேங்குது. சரி ரைட்டு, தாளாட்டு பாடுறேன். எதை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? ஃபுல்லாக பாருங்கள், ஏதாவது ஐடியா இருக்கா? கரெக்ட், நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு வெள்ளரி பெஞ்சு, குக்கும்பர். எதுக்காக இந்த தாளாட்டு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு நேச்சுரல் பேர்த்து கிடையாது, இவங்க வந்து ஒரு டெஸ்ட் டியூப் பேபி. அது நான் உருவாக்குன டெஸ்ட் டியூப் பேபி. நான்லாம் இப்போ பெரிய டாக்டர் ஆகிட்டேங்க. ஏய் இங்கே பாரு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? சரி போ. நிஜமாலுமே இந்த குக்கும்பர் வந்து நான் கையில் வச்சுருக்கும் போது ஒரு குழந்தைய வச்சுருக்கிற மாதிரி தாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம செய்கிற ஒரு முயற்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கையில் கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு வந்து எதுவுமே ஈக்குவல் கிடையாது இல்லையா? அந்த ஒரு மனநிலையில் தான் இப்போ நான் இருக்கேன். இப்போ வந்துட்டு மொட்டை மாடியில் ஒரு ப்ரீதிங் க்ரோ பேக்கில் வந்துட்டு குக்கும்பர் சீட்ஸ் வந்து போட்டு வச்சேன். அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் தண்ணி கொடுத்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த மாதிரி தான் அது வந்துட்டு இருந்துச்சு. இந்த குக்கும்பர் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீப்பர், இது ஒரு இலை வந்தாலுமே அதிலிருந்து பூக்கள் வரும். அந்த மாதிரி சின்ன கொடியாக இருந்தாலுமே நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சுது. இதில் பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா இருக்குது, ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஒன்று ரெண்டு தான் இருக்குது பாருங்கள். அதுவுமே வந்து கருகி கருகி போச்சு. அதாவது இந்த மாதிரி கீழே பேக் மாதிரி ஒரு பூவுக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா அது ஃபீமேல் ஃப்ளவர். ஆஹா பிஞ்சு வந்துருச்சே அப்படின்ட்டு அந்த பேக் மாதிரியாக இருக்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது, அது வந்து ஃபீமேல் ஃப்ளவர். அப்படி இல்லாமல் இருக்கிறது தான் மேல் ஃப்ளவர். இதற்கான ஒரு ஐடென்டிட்டி தானே தவிர அது எல்லாமே வந்து பெருசாகாது. பெருசாகணும் அப்படின்னா, நல்ல ஃப்ரூட்டாக வரணும் அப்படின்னா பாலினேஷன் வந்து கரெக்டாக நடக்கணும். அப்படியும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் கருகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அந்த பாலினேஷனை வந்து ஏதோ ஒன்று தடுக்குது. ஒன்று ஓவர் ஃபெர்டிலைசராக இருக்கலாம், இல்லை ஓவர் தண்ணியாக இருக்கலாம், இல்லை டெம்ப்ரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கலாம். இது எல்லாமே எனக்கு வந்துட்டு மீடியமாக தான் இருக்குது. ஃபெர்டிலைசர் வந்து நான் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கேன். வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு அந்த போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் கம்மியாக தான் இருக்குது. வெதருமே பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. மழையெல்லாம் பெஞ்சு மற்ற இடங்களை விட எங்கள் ஊரில் வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் வெயில் கம்மிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருந்துமே அந்த பிஞ்சுகள்லாம் கருகுதுன்னா அந்த ஒரு நல்ல பாலினேஷனை வந்து ஏதோ ஒன்று தடுக்குது. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்துட்டு ஹனி பீ, இந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வந்து என் டெரஸில் வந்து வர்றதே இல்லைங்க. அது ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்காக நான் என்ன பண்ணேன், சரிவா இதை எப்படியாவது ஒரு வெள்ளரி பிஞ்சாவது நம்ம வந்து இந்த டெரஸ் கார்டனிங்கில் அறுத்து எடுத்துடணும் அப்படின்ட்டு. எனக்கு பொறுமை ரொம்ப கம்மி, இருந்தாலும் வா இந்த ஹேண்ட் பாலினேஷனை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதற்கான முயற்சியில் இறங்கினேன். அதுக்கு என்ன பண்ணேன், இந்த ஆண் பூக்கள் பின்னாடி பேக் மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் ஆண் பூக்கள். அதை வந்து ரொம்ப மெதுவாக பறிச்சு எடுக்கணும் பாருங்கள். வெறும் பூ மட்டும்தான், பின்னாடி பேக் மாதிரி இருக்கிறது இல்லை. இந்த மேல் ஃப்ளவர்ஸ்லேருந்து அந்த பெட்டல்ஸை வந்து ரொம்ப பொறுமையாக பிச்சு எடுக்கணுங்க. வேகமாக பிச்சு எடுத்தோம்னா அதில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் எல்லாம் வந்து காற்றுல கீழே விழுந்து வேஸ்ட் ஆயிடும். அதனால் வந்துட்டு மெதுவாக பிச்சு எடுக்கணும். அப்படி ஒரு மூணு ஃப்ளவர்லேருந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எது வந்து ஹெல்த்தியான கிரெயின்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் மூணு ஃப்ளவர்ஸ்லேருந்து இந்த மாதிரி போலன் கிரெயின்ஸ் எடுத்து வச்சுட்டு ஃபீமேல் ஃப்ளவர், இது இது பாருங்கள், இதுக்கு பின்னாடி ஒரு பேக் மாதிரி இருக்கா, இதுதான் வந்து ஃபீமேல் ஃப்ளவர். இப்போ இந்த பெண் பூக்களோட மேல் பகுதியில் இருக்கிற அந்த ஸ்டிக்மா அதுக்கு பேர், அதில் வந்துட்டு அந்த போலன் கிரெயின்ஸை வந்துட்டு அப்படியே சும்மா ஷேக் பண்ணிவிட்டால் போதும். இதுக்கு பேர் வந்து போலன் டோனர்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மனுஷங்களுக்கு மாதிரி தான், டோனட்ருந்து வாங்கி ஏயோ ஏன் கேட்குறீங்க, எனக்கு சிரிப்பாக வந்தது இதை பண்ணும்போது. சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான், ஏன்னா இந்தளவுக்குலாம் பொறுமையாக நம்ம செய்ய முடியாது. இப்படி தான் இந்த ஃபீமேல் ஃப்ளவர் வந்து இப்படி இருந்துச்சு. அந்த கிரெயின்ஸ் எல்லாமே அதில் போட்டு இப்படி வச்சுட்டேன். இதுக்கிடையில் அந்த லீஃப் மைனஸ் வேறு இதில் வந்து கோடு கோடு போட்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே இங்கே ஃப்ரூட்ஸ் பெருசாக மாட்டேங்குதுன்னு வேறு வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன். இதில் இது வேறேன்னு அதெல்லாம் பிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு ரெண்டு நாள் அப்படியே சும்மா தொடர்ந்து வந்து பார்த்தேன். அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, வேண்டாம் இதை நீ பார்க்கவே கூடாது, இது ஓரளவுக்கு பெருசாயிடுச்சுன்னு தெரிஞ்சா தான் நம்ம வரணும் அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு நாள் நம்ம மேலே வரல. அஞ்சாவது நாள் மேலே வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது நல்ல மழை ரெண்டு நாள் தொடர்ந்து, ஸோ தண்ணி தேவையானது கிடச்சிருச்சு, இன்னும் ஒரு அஞ்சு நாள் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டான வந்து 12 நாள் கழித்து தான் இதை வந்து நான் பார்த்தேன். அப்படியே மேலே வந்தாலும் இந்த பக்கமே திரும்பி பார்க்கல, ஏன்னா ரிசல்ட் வந்து ஃபெயிலியராக இருந்ததுன்னு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்ட்டு. கரெக்டாக 13 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 கிலோ இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி உருண்டு திரண்டு சூப்பராக எனக்கு கிடச்சிட்டா இந்த மிராக்கிள் குக்கும்பர்.
இந்த ஒரு பிஞ்சு தவிர எந்த பிஞ்சும் இல்லை, அதுக்கப்புறம் பூக்களும் இல்லை. ஸோ ஏதோ சம்திங் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து இதில் கேர் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த ஹனி பீஸை, தேன் பூச்சிகளை நான் வர வைக்கிறதுக்கு இன்னும் நிறையா பிஞ்சுகள் வைக்கிறக்கெல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக அது பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த வீடியோவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். எப்படி இருந்தது என்னோடய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேபி? எப்படி இருக்கிறா? உருண்டு திருண்டு குண்டு குண்டுன்னு கொள்ளு கொள்ளுன்னு இருக்காளா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? நான் வந்து சரி, இது கரெக்டான டைமு, இவளை டெலிவரி பண்ணணுமே, அதனால் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பிறந்த குழந்தைக்கு வந்து மை வைக்கணும், பொட்டு வைக்கணும், அப்புறம் மேக்கப் பண்ணணும்ல, அதுக்காக காஜல் லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து டெக்கரேட் பண்ணிட்டேன். எப்படி, கொஞ்சம் வயசான குழந்தை மாதிரி இருக்குல்ல, என்ன பண்ணுறது, நம்ம கை வண்ணம் அப்படி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிரிக்காதீங்க, ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்களே ஏதாவது ட்ரை பண்ணி ஜாலியாக உங்கள் கார்டனிங்கை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வெளுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.